Hi friends, welcome to our channel Vernika's World. Na vanga Gayathri. Innikku nama enna paaka porom appadina gramathu style rombave superana puli illama kathrika urla kalanga potu eppadi kaarakalambu pannadunda paaka porom. Ippa nama oru sattiya vechi adappa patta vechikalam. Na vande man satti vechirken. Unga veetla vande kadaiya irundhalum paravala enna satti irundhalum paravala neenga adai eduthukonga. Ippa satti soodanadhukku appuram nama oru 3 teaspoon nallena seithukalam. எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கறேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கறேன் வெட்டி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க பாருங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிருச்சு இப்போ வந்து நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு உருளைக்கிழங்க இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணியாச்சு இப்போ இதல நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் 1 teaspoon ஜீரகத்தூள் 3 teaspoon மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இதை இப்ப நல்லா சேர்த்து mix பண்ணிக்கலாம் நல்லா இந்த மிளகாய் தூள் எல்லாமே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இத கிண்டிக்கோங்க பாருங்க இப்ப பச்சை வாசனை போயிடுச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் வந்து ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊத்திக்கிறேன் பாருங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க காய் கத்திரிக்காலாம் நல்லா வேகட்டும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் நல்லா வேகட்டும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க கத்திரிக்கா உருளைக்கிழங்கும் நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் mix பண்ணியாச்சு உருளைக்கிழங்க கத்திரிக்காலாம் நல்லா வெந்துட்டோம் ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க 10 நிமிஷம் ஆயிருச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த பதத்தில் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப கிரேவி ஆக வேணாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி எடுத்தால் தான் ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக மண் சட்டியில் வைங்க மண் சட்டியில் வச்சா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ